Hello children, இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா மேக்கிங் இட்லி தட் இஸ் प्रिपरेशन ஆஃப் இட்லி. இட்லி நம்ம எப்படி வந்து தயாரிக்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்ல எல்லாரும் அம்மா செஞ்சிருக்கிறது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த யூசஸ் ஆஃப் இட்லி தெரிஞ்சிக்கலாம். இட்லி நம்ம சாப்பிறதுனால என்னென்ன யூசஸ்? சோ இட்லி வந்து ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். சோ இதுல வந்து நமக்கு விட்டமின் சி அண்ட் இ இந்த ஸ்டீமிங் பண்ணும்போது சோ நமக்கு வந்து இதெல்லாம் விட்டமின் சி அண்ட் இ வந்து நமக்கு கிடைக்குது. சரி, இட்லி எப்படி மேக் பண்றது? இதுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையுமே வந்து ஊற வைக்கிறது, தண்ணி ஊத்தி அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 8 hours வந்து அதை ஊற வைக்க போறோம். சரியா? சரி, அதுக்கு என்னென்ன பொருள் வந்து இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைஸ், பிளாக் கிராம், ஃபெனுகிரிக் சீட்ஸ், salt. சரி, இப்போ இதுல வந்து ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளாக் கிராம் அப்படின்றது பிளாக் லென்டில்ஸ், அதாவது கருப்பு உளுந்து. உளுந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊறதால். ஸோ அதுதான். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடுறோம். அடுத்தது நம்ம அதை என்ன பண்ண போறோம், கிரைண்டிங். ஸோ கிரைண்டர் இல்ல மிக்சிங் ஜார், ஸோ இதுல ஒன்று போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அதை வந்து கிரைண்டிங் பண்ண போறோம். கிரைண்டிங் பண்ண அந்த ஃப்ளோர், அந்த மாவு நம்ம என்ன பண்ண போறோம்னா 8 hours வந்து ஃபெர்மெண்ட் பண்ண போறோம். ஃபெர்மெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபெர்மெண்டிங் அப்படி என்னன்னா, இது நம்ம அப்படியே அந்த மாவை வந்து 8 hours வச்சுட்டு இருக்கும் போது அதில் நல்லது செய்யற பாக்டீரியாஸ்லாம் அதுல வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து மாவு வந்து நமக்கு பெருசா உப்பலா வர்றதுக்கு ரீசன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், மாவு கிடைச்சிருச்சு, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டீமிங். ஸோ இட்லி பாத்திரத்துல நம்ம அதை ஊத்தி வச்சு அதை ஸ்டீமிங், அதாவது நீராவி முறையில நம்ம அதை வேக வைக்க போறோம். சரியா? ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்டீமிங் அண்ட் ஃபெர்மெண்டிங் பண்ணுறதுனால ஸோ நமக்கு இட்லி வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகுது, விட்டமின் சி அண்ட் இலாம் நமக்கு வந்து கிடைக்குது. சரி, இது இல்லாமல் நம்ம இதில் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ்லாம் நம்ம செய்யலாம் இல்லையா? சரி, அதை நீங்கள் ஆக்டிவிட்டீஸாக எங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு அனுப்ப போகிறீங்க. சில்ட்ரன், இப்போ இட்லி ப்ரிப்பேர் பண்ணலாமா? சரி, இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? ரைஸ், பிளாக் கிராம் இல்லைன்னா பிளாக் லென்டில்ஸ், அதாவது நம்ம உளுத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து கருப்பு உளுந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதாவது வெந்தயம். சால்ட். ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சோக்கிங் ரைஸ் அண்டு பிளாக் கிராம் இன் வாட்டர். ஸோ தண்ணியில் ரைஸும் பிளாக் கிராமையும் வந்து ஊற வைக்க போகிறோம். செகண்ட் ஒன், கிரைண்டிங், அதை வந்து நம்ம கிரைண்டு அரைக்க போகிறோம். தேர்ட் ஒன், அலோயிங் இட் டு ஃபெர்மெண்ட். ஸோ ஃபெர்மெண்ட்னால் அதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அதை அப்படியே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறோம். எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 8 hours, 8 மணி நேரம் வந்து வைக்க போகிறோம். ஃபோர்த்து, ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர். ஸோ அந்த மாவு பேட்டர் ரெடியாக இருக்கும், அந்த பேட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி குக்கரில் வந்து ஊற்றி வச்சு நமக்கு இட்லி தயாரிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுது இல்லையா, ரைஸு தனியாக இருக்குது, அடுத்தது தால் வந்து தனியாக இருக்குது, அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறோம், கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேர்ட் என்ன பண்ணுறோம், ஃபெர்மெண்ட், அதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணுறோம். பேட்டர்னால் மாவு. ஓகே, மாவு வந்து ரெடி பண்ணுறோம். ஃபோர்த் என்ன பண்ணுறோம், அதை பாத்திரத்தில் ஊற்றி வச்சா நமக்கு என்ன வருது, இட்லி. இப்போ நம்ம இட்லி எந்த மெத்தடில் குக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது, அதாவது ஆவியில் வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஸ்டீமிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஈஸி குக்கிங் மெத்தட், ஈஸியாக நம்மளால் குக் பண்ண முடியுது, ஸ்டீம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட், நமக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகுது, நம்ம உடம்புல வந்து ஈஸியாக அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஸ்டீம்டு ஃபுட் ரிட்டைன்ஸ் விட்டமின் சி அண்டு இ. இந்த மெத்தடில் குக் பண்ணுற ஸ்டீமிங்னால் நமக்கு விட்டமின் சியும் இயும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வி வில் டூ சம் ஆக்டிவிட்டீஸ். சில்ட்ரன், இப்போது இந்த கீழே இருக்கிற படத்தை பாருங்கள். அதில் என்ன இருக்குது, பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி, ராகி இட்லிலாம் இருக்குல்ல, இதே மாதிரி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து இட்லி வெரைட்டிஸ் தெரியும் அந்த நேம் எல்லாம் எழுத போகிறீங்க. டிக் த ஐட்டம் விச் யூ சி இன் யுவர் கிச்சன்.
சரி உங்கள் கிச்சனில் இந்த பொருளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸோ பார்த்துருந்தா என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஃபால் கிராஸ் குறி வந்து போடுங்க. டிக் த ஃபுட் ஐட்டம் விச் ஆர் மேட் பை ஸ்டீமிங். ஸ்டீமிங் மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்க, இட்லி வேக வைக்கிறது. ஓகே சரி, இது இதில் வேறு எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம ஸ்டீமிங் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அடுத்து அதிரசம், எக்கு, கொழுக்கட்டை, அடுத்து பூரி இருக்குது, அடுத்தது சாதம் இருக்குது, இட்லி இருக்குது, புட்டு. இதில் எதெல்லாம் வந்து ஸ்டீமிங் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. அரேஞ்ச் த பிக்சர்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். இது வந்து இட்லி ப்ரிப்பரேஷனுடைய பிக்சர்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம லாஸ்டில் வரைக்கும் என்னென்ன ஆர்டரில் வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரியா, அதுக்கு வந்து நீங்கள் நம்பர் போடுங்க. ஃபஸ்ட்டுனா 1, 2 அது மாதிரி நம்பர் போட்டுகிட்டே வாங்க. ஃபெனுக்ரீக், ஃபெர்மெண்ட், ஸ்டீமிங், டைஜஷன்,